குருக்ஷேத்திர போரின் சூத்திரதாரி சகுனி. சகுனி காந்தார நாட்டு இளவரசன். தனது சகோதரியான காந்தாரியின் மேல் அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். காந்தாரியை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சகுனி நினைத்திருந்தார். அந்த சமயத்தில் ஹஸ்தினாபுரத்து அரசராகிய பார்வை திறனற்ற திருதராஷ்டிரரை திருமணம் செய்து கொள்ள எந்த இளவரசியும் முன்வராமல் இருந்தனர். பீஷ்மர் தம்பி மகனான திருதராஷ்டிரருக்கு பெண் தேடிக் கொண்டிருந்தார். குறுநில மன்னரான சுபாலன் காந்தார நாட்டை ஆட்சி செய்து வந்தார். இவருக்கு காந்தாரி என்ற மகளும் கடைசி மகனாக சகுனியும் இருந்தனர். இந்த சமயத்தில் பீஷ்மருக்கு காந்தாரி என்ற இளவரசி இருப்பது தெரிய வரவே சுபாலனிடம் சென்று தனது தம்பி மகனான திருதராஷ்டிரருக்கு காந்தாரியை மனமுடித்து தர கேட்டார். சுபாலனால் பீஷ்மரின் வேண்டுதலை தவிர்க்க முடியாது. காரணம், பீஷ்மரை எதிர்த்தால் தனது நாடு பறிபோகும் என்பதுடன் அனைவரையும் சிறை கைதியாக்கி விடுவார். பிறகு சகுனியால் காந்தாரத்தை ஆட்சி செய்ய முடியாமல் போகும் என்ற எண்ணத்தில் தனது மகளை திருதராஷ்டிரருக்கு மனம் முடித்து கொடுத்தார். இதில் சகுனிக்கு சிறிதும் உடன்பாடில்லை. அப்போதிருந்தே சகுனி பீஷ்மரை வெறுக்க தொடங்கியிருந்தார். காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் திருமணம் முடிந்ததும் காந்தாரி தன் கணவன் பார்க்காத இந்த உலகை தானும் பார்க்க போவதில்லை என்று சபதம் கொண்டு தனது கண்களை கட்டிக்கொள்கிறாள். கண்ணிருந்தும் தன் சகோதரி உலகை பார்க்க முடியாமல் போனது சகுனிக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. இதனால் அவர் திருதராஷ்டிரரையும் வெறுத்தார். இதற்கிடையே ஒரு சமயம் ஊர் மக்களால் காந்தாரிக்கு ஏற்கனவே விவாகம் நடந்திருந்ததாக ஒரு செய்தி பீஷ்மரின் காதிற்கு எட்டியது. இது குறித்து சுபாலனிடம் கேட்டார் பீஷ்மர். சுபாலன் காந்தாரிக்கு ஜாதகத்தில் தோஷம் இருப்பதால் அவளின் முதல் கணவன் உயிருடன் இருக்க மாட்டார் என்பதால் ஒரு ஆட்டிற்கு தன் மகளை மனமுடித்து வைத்து பிறகு அந்த ஆட்டை பலியிட்டதாகவும் கூறினார். தான் ஏமாற்றப்பட்டதாக நினைத்த பீஷ்மருக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. ஓர் விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே. நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என பொங்கி எழுந்த பீஷ்மர் சுபாலன் குடும்பத்தை சிறையில் அடைத்து ஒரு பிடி உணவும் ஒரு குவளை தண்ணீர் மட்டுமே கொடுக்க கட்டளையிட்டார். சுபாலனுக்கு இந்நிகழ்வு மிகவும் அவமானமாக போனது. பீஷ்மரின் வம்சத்தையே வேரோடு அழிக்க நினைத்தார். ஆனால் வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து விளங்கிய பீஷ்மரை எதிர்த்தால் தான் தோல்வியடைவது நிச்சயம் என்று எண்ணிய சுபாலன் தனது கடைசி மகனான சகுனியிடம், ஒரு பிடி உணவும் ஒரு குவளை தண்ணீரையும் நாம் பிரித்து உண்டு வந்தாலும் பசியால் அனைவரும் மடிவது நிச்சயம். ஆனால் நமக்குள் ஒருவனான நீ மட்டும் இதை உண்டு உயிர் பிழைத்தால் நம் குடும்பத்தை சிதைத்த குரு வம்சத்தையே உன் சூழ்ச்சியால் வேறறுக்க முடியும், செய்வாயா என்று கேட்டார். தந்தையின் யோசனையை தனது கடமையாக்கிக் கொண்டான் சகுனி. நம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவு தருகிறார். அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்கு அழித்து உயிர்ப்பித்து வந்தோம். உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல, பீஷ்மரின் குலத்தை அழிக்க. எனவே அன்பு, பாசம், கருணை, நன்றி, நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு, பழி, வெஞ்சினம், வஞ்சம், இகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றான் சுபலன். இதை கூறும்போதே சுபலனின் கண்கள் இருண்டன. தன் உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை அறிந்தான் சுபலன். தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான். தன் வாளினை எடுத்தான். சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் சுபலன். வழி தாளாமல் அலறினான் சகுனி. தந்தையே, என்ன இது? ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள்? வாழ்நாள் முழுதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே. கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே. ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி. மகனே, என்னை மன்னித்து விடு. இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாக பார்க்க வேண்டும். அது உன் நெஞ்சில் கேவலமாக பதிய வேண்டும். கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்க வேண்டும். அது எரிதழலாய் உன் மனதில் பரவ வேண்டும். அதனாலேயே எவரிடத்தும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது. நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும். அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கும் காரணமாகும். உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் பீஷ்மர் அல்ல,
அவர் காக்க நினைத்த இந்த குலம்தான். இதை அழிப்பதே உன் நோக்கம். மகனே, அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என்று கேட்டுக்கொண்டார். சகுனிக்கு தாயத்தின் மீது ஒரு சபலம் உண்டு என்று சுவலனுக்கு தெரியும். சாகும் தருவாயில் தன் மகனிடம், நான் இறந்த பிறகு என் கைவிரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையை உருவாக்கு, அதில் என் ஆத்திரம் முழுவதும் நிறைந்திருக்கும். நீ எப்படி தாயக்கட்டையை போட்டாலும் நீ விரும்பிய எண்ணிக்கை விழும், நீயே இப்போதும் வெற்றி பெறுவாய் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் அவன் உடல் விட்டு பறந்தது. தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய அலறல் பீஷ்மரின் காதுகளிலும் ஒலித்தது. ஆனால் அது தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை அவர் அறியவே இல்லை. காலம் ஓடியது. தந்தையின் எண்ணப்படியே தனது உடன்பிறந்த சகோதரியுடன் அவள் அருகில் இருந்து கொண்டே தனது நயவஞ்சக புத்தியாலும் பேச்சாலும் கௌரவர்களின் நண்பனாக காட்டிக்கொண்டான். பாண்டவர்களை எதிரியாக்கி பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பிரித்தான். இருவருக்குள்ளும் விரோதத்தை வளர்த்து கௌரவர்களை கூண்டோடு அழித்தான். தன் குடும்பத்தினரை அழித்தவரின் குலத்தை வேரோடு அழிப்பதற்கு பலம் அவசியமில்லை, சூழ்ச்சியினோடே கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் போதும் என சகுனி நினைத்தான். பீஷ்மர் தன் குடும்பத்தை அழித்தது போல் பீஷ்மரின் குடும்ப வீழ்ச்சிக்காக திட்டமிட்டு ஜெயித்தான். பீஷ்மர் காத்து நின்ற குலத்தினை அழித்து தானும் களத்தில் மகாபாரத போரின் இறுதி நாளான 18ஆம் நாள் பாண்டவர்களின் இளையவரான சகாதேவனால் குருக்ஷேத்திர போரில் சகுனி படுகொலை செய்யப்பட்டு உயிரை துறக்கும் போது பீஷ்மர் முள்படுக்கையில் படுத்து உயிர் துறந்த பிறகு தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் தன் உயிரை துறந்தான் சகுனி.